எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிக்கித்தமிழா. இன்னைக்கு வந்து நம்ம சோனி ZV-1F கேமராவோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா சோனியோட நமக்கு வந்து விலாகிங் க்ரிப்பும் வந்திருக்கு, அதுவும் நம்ம வந்து அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து சோனி ZV-1F-ஓட ஒரு பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து ஆப்வியஸ்லி சோனி பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து அந்த சோனி ZV-1F-ஓட கேமராவோட பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு விலாகர் இல்லாட்டி ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு பேசிக்கான கேமரா, சீப்பாக ஒரு கேமரா வேணும்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பார்க்கலாம். இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50,000 ருபீஸ் ஆர்டர் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எம்ஆர்பி. ஆனால் நீங்கள் வந்து அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 ருபீஸ் கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 45,000 ருபீஸ் ஆனால் சீப் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் 45,000 ருபீஸ்க்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள வந்து ஒரு ஸ்டார்ட்அப் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள வந்து அவங்க ஆக்சசரிஸ் அதெல்லாமே நமக்கு வந்து பார்க்குறதுக்காக ஒரு இன்னொரு பேம்ப்ளெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுதான் சோனியோட ZV-1F கேமரா. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குங்க, கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து செம்ம லைட்டாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 240 கிராம்ஸ் கூட நமக்கு வந்து கிடையாதுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு லைட்டான கேமரா. ஸோ லென்ஸ் கேப் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஜைஸோட லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 2.2 அப்பாச்சர் இருக்குது அந்த லென்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து 20mm தான் இந்த லென்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வந்து ஒரு விண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா சூப்பரான மைக்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்கும்போது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நமக்கு ஒரு USB டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு USB டைப் சி கேபிள் யூஸ் பண்ணி தான் இந்த கேமரா வந்து நம்மளால் வந்து சார்ஜ் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு 1240mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி சேனாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 64GB UHS-III கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு 4K 30fps வரைக்கும் நமக்கு வந்து இந்த மெமரி கார்டு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ பாக்ஸ்குள்ளே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாகிங் கிரிப்பை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேமராவோட வேலை செய்யும். ஆனால் இது வந்து நீங்கள் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைடில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் பயங்கரமாக வந்து குவாலிட்டி வந்துருக்குங்க. ஸோ குவாலிட்டி ஃபினிஷ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பக்கத்தில் வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா உள்ள வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உள்ள வந்து நமக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸில் ப்ரெட்டி மச் அவ்வளோதாங்க, ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு சின்ன பேட்டரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரிப்புக்கு நீங்கள் வந்து பேட்டரி வந்து போடணும். ஸோ ரீசார்ஜ் வந்து பண்ண முடியாது. ஸோ ப்ளூடூத்துக்கு மட்டும் தான் இந்த பேட்டரி வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேட்டரி வந்து தீஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பேட்டரி வாங்கி தான் கிரிப்புக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்போட ஓவியோக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து கிரிப்புக்குள்ள வந்து நம்ம பேட்டரி வந்து போடலாம். ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ட்ரைபாட் மாதிரி மூணாக கூட பிரியும். ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து கீழே வந்து ரெண்டு லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லாக் இருக்குது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லாக் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாக் வந்து நீங்கள் உள்ளே தள்ளணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே தள்ளிங்கன்னா அந்த இது வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். நல்லா ஒரு செக்யூரான மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இதுக்குள்ளே வந்து உங்கள் பேட்டரி வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டா போதும். ஸோ கிரிப்புக்கு வந்து பெருசாக நமக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன் கூட நமக்கு வந்து ஜஸ்ட் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து நீங்கள் உள்ளே பிளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் மூடிடலாங்க. ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த கிரிப்புக்குள்ளே பேட்டரி வந்து நம்மளால் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். அவ்வளோதாங்க, இப்போ வந்து நம்ம இந்த கிரிப்பை வந்து பேட்டரி வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட ஓவர் வியூ வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த கிரிப்பை யூஸ் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஓகே கைஸ், வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வழங்குவது ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான கார்டு. இதில் நமக்கு வந்து என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளாட் 5% கேஷ்பேக் வந்து நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா மிந்த்ரால வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4% கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் மர்ச்சன்ட்ஸ் லைக் ஸ்விக்கி, ஊபர், பிவிஆர் எல்லாத்துலேயும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாமே தவிர்த்து நீங்கள் வந்து 1.5% பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாட் கேஷ்பேக் ஆன் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி இல்லாட்டி ஒரு மளிகை கடைக்கு போய் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து 1.5% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருஷத்துக்கு 4 ஃப்ரீ ஏர்போர்ட் லாஞ்ச் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் கார்டு வாங்கினதுக்கப்புறம் 500 ருபீஸ் ஃப்ளிப்கார்ட் வவுச்சரும் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 500 ருபீஸ் மிந்த்ரா ஆஃபரும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு வந்து வாங்குறீங்க, ஒரு கேஷ்பேக் கிரெடிட் கார்டு வந்து வேணும், இல்லாட்டி நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட்
கார்டு வந்து பர்சனலாக என்னோட ஒரு ஃபேவரட்டான கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம இந்த கேமராவோட ஓவர் வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20.1 megapixel கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 2.0 மினிமம் அப்பேச்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி இது வந்து நமக்கு 20mm லென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு 35mm என்ன ஈக்குவலாக இருக்குமோ அதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 20mm உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் ஃப்ரேம் சைஸில் தான் நமக்கு வந்து லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதில் வந்து ஒரு டெடிக்கேட்டடான மைக்ரோஃபோன் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்டர்னல் மைக்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து நீங்கள் கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். அதில் ஃப்ளாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள தூசி எதுவுமே போகாமல் வந்திருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு எல்லா விதமான போர்ட்ஸும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா முக்கியமான பட்டன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த C1 அப்படின்ற பட்டன் வந்துருக்கு, ஸோ நமக்கு வந்து ஃபோக்கஸ் டிஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த WT பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் பட்டன், வீடியோ ரெக்கார்டிங் பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக வந்து அந்த ரெட் கலர் சர்க்கிள் இருக்க பட்டன் வந்திருக்கு. அப்புறம் கேமரா மோட், ஃபோட்டோ மோட், அப்புறம் SMQ மோடுக்கு வந்து நமக்கு போட்டுக்கு பட்டன், அப்புறம் ஆன் ஆஃப்க்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 capsule மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு டெடிக்கேட்டடாக மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோஃபோன் குவாலிட்டியும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோல் ஷூ மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து அந்த விண்ட் பிரேக் கவர் பண்ணுறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்களே கூட வந்து இங்கே ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து சூப்பராக மைக் குவாலிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ நான் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் சில சாம்பிள்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்களே வந்து அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ அந்த விண்ட்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கீழே வந்து அந்த ட்ரைபாட் மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரைபாட் மவுண்ட்டில் நீங்கள் வந்து ட்ரைபாட் மவுண்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி அதே மவுண்ட்டில் தான் நீங்கள் வந்து அந்த வ்ளாகிங் கிரிப்பை கூட வந்து மவுண்ட் பண்ணிக்கிறதா இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு ஒரு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டோருக்குள்ளே நீங்கள் வந்து அந்த பேட்டரியை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதே சமயத்தில் அங்கே தான் வந்து நம்மளுக்கு மெமரி கார்டும் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ UHS 3 கார்டு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நமக்கு 4K 30fps வரைக்கும் நமக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ 8-bit 4K 30fps வந்து நமக்கு கண்டிப்பாக வந்துருக்கு. ஸோ நான் இப்போ வந்து உள்ளே கொடுத்த அந்த UHS 3 கார்டு தான் நான் வந்து போட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரியும் போட்டாச்சு, மெமரி கார்டும் நம்மளுக்கு வந்து போட்டாச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பேட்டரி டோரை வந்து நம்ம மூடிடலாம். மூடிட்டு இப்போ வந்து நம்ம இந்த கேமராக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன் வந்துருக்கு. ஆனால் இந்த ஹார்ஸ் ஷூ மவுண்ட்டில் வந்து நம்மளுக்கு அந்த விண்ட் ஸ்க்ரீன் வந்து போட்டோன்னா அந்த பட்டன் வந்து நம்மளுக்கு மறைக்குது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் வந்து பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போது அந்த ஆன் ஆஃப் பட்டனில் நம்ம வந்து ஆன் வந்து பண்ணலாம். இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன் ஆஃப் பட்டன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த LED வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் வந்தால் க்ரீன் கலரில் வந்து எரியுது, சார்ஜ் பண்ணால் ஆரஞ்ச் கலரில் வந்து எரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் வந்து பண்ணாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து Sony A7 III இருக்குங்க. அதில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து டில்ட்டே பண்ண முடியாது, ஜஸ்ட் மேலேயும் கீழே மட்டும்தான் போகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 360 degree நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து டில்ட் வந்து பண்ணிக்கலாம். எந்த டேரக்ஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து டில்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வ்ளாகிங் பண்ணும்போதும் நல்லாயிருக்கும், இல்லாட்டி நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்டான சேஞ்சாக வந்து தெரியுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக டச் ஸ்க்ரீனுங்க. ஆமாங்க, Sony A7 III கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டச் ஸ்க்ரீன் வந்து கிடையாது, ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து டச் ஸ்க்ரீன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பெரிய பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மெனு, ஸோ மெனுக்குள்ளே போகும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து அந்த புதிய இம்ப்ரூவ்ட் மெனு சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சோனியோட புது மெனு சிஸ்டம் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெனு கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டச் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம்.
விஷயம். ஸோ இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு சூப்பரான ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு 4K 30 FPS வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, 1080p 120 FPS வரைக்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மேனுவலாக நீங்கள் கூட கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ மோடில் போட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸில் 4K 30 FPS 8-bit கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். அதே சமயத்தில் நமக்கு வந்து 1080p வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5X ஸ்லோ மோஷனும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, 60X ஹைப்பர் லேப்ஸும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இந்த கேமராவில் ஒரே ஒரு ஃபீச்சர் தான் நம்மளுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, இதில் வந்து ரா ஃபோட்டோ சப்போர்ட் வந்து இல்லை. வெறும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வீடியோ சென்ட்ரிக் கேமராவை தான் நமக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜேபெக் மோட் தான் உங்களால் வந்து ஃபோட்டோ மோடில் வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். ஆனால் வீடியோ மோடில் பார்த்தீங்கன்னா 4K 30 FPS அப்படி இல்லாட்டி 1080p 120 FPS ஸ்லோ மோஷனும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, 60X ஹைப்பர் லேப்ஸும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்பை வந்து நம்ம எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரிப்பில் ஒரு சூப்பரான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்து இந்த கிரிப்பை வந்து 360 degrees நம்மளால் வந்து திருப்பிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து வெர்டிக்கல் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணால் கூட நீங்கள் வந்து வெர்டிக்கல் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து அந்த லாக்கை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிரிப்பை வந்து கீழேயும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதே சமயத்தை பார்த்தீங்கன்னா கிரிப் வந்து நீங்கள் மேலேயும் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு இன்னொரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிரிப்பை வந்து எப்படி வேணாலும் நீங்களால் வந்து ஃபுல்லாக 360 degrees வந்து ஃபுல்லாக வந்து சுற்றிக்கிட்டே வந்து வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிரிப் வந்து நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களால் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போர்ட்ரேட் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நார்மலாக வச்சிங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக லேண்ட்ஸ்கேப்பில் வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் எங்கேயாவது கீழே வந்து நீங்கள் வைக்கணும்னா அந்த ட்ரைபாட் மாதிரி கூட இந்த சின்ன கிரிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மல்டி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிரிப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபாட் மவுண்ட் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரைபாட் மவுண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இதை வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரைபாட் மவுண்ட்டில் நீங்கள் வந்து இதை ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ளூடூத் வந்து நம்மளுக்கு கேமராலையும் இருக்குது, அதே சமயத்தில் இந்த வ்ளாகிங் இதுலேயும் நமக்கு வந்து ப்ளூடூத் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கேமராவில் பார்த்தீங்கன்னா மெனுவுக்கு வந்து போங்க. மெனுவில் வந்து என்னெல்லாம் செட்டிங்ஸ் வந்து மாற்றுறது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெனு போய்க்கலாம். மெனு போனதுக்கப்புறம் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் வந்து போங்க. நெட்ஒர்க் செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளூடூத் எனக்கு ஆனில் தான் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரிமோட்க்கு போங்க. ப்ளூடூத் ரிமோட் கண்ட்ரோலில் போய் ஆன் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பட்டன், அந்த மேலேயும் ஃபோட்டோ பட்டன் ஒன்றா வந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பேரிங் மோடில் போயிட்டு நம்மளுக்கு வந்து உங்களோட கேமராவில் வந்து காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து காமிச்சிருச்சு. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஓகே கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே இருக்க ரிமோட் வந்து நம்மளுக்கு மேலே வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் வந்து நீங்கள் கீழேருந்தே ஆரம்பிச்சிக்கலாம். அதே சமயத்தில் ஃபோட்டோ கேப்சரும் நீங்கள் வந்து கீழேருந்தே பண்ணிக்கலாம். ஜூம் இன் ஜூம் அவுட் எல்லாமே வந்து நீங்கள் கீழேருந்தே வந்து பண்ணிக்கலாம். ஸோ கீழே கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிமோட் கனெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ரெக்கார்டிங் லைட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம கேமரா பற்றி ரிமோட்டை பற்றி பார்த்தியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெக்கார்ட் பண்ண சாம்பிள்ஸ் எல்லாமே இப்போ வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ ஹாய் கைஸ், இப்போதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சோனி ZV-1F கேமராவோட அன்பாக்சிங் எல்லாமே வந்து முடித்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் ஆக்சுவலி ரெக்கார்ட் வந்து பண்ணிட்டுருக்கேன் இந்த சோனி ZV-1F வந்து. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 12:20 வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்போ தான் சிஸ்டமில் எல்லா ஃபுட்டேஜும் நான் வந்து ஏற்றி எடிட்டிங் வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஏற்றி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆப்வியஸ்லி இந்த சோனி ZV-1F தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து எதுவுமே பெருசாக லைட்டிங்லாம் வந்து எதுவுமே செட் பண்ணல, வெறும் ஒரே ஒரு டியூப்லைட்டில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். 4K 30 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் தான் இருக்குங்க. நான் வந்து எதையும் வந்து செட்டப் வந்து பண்ணல. அதே சமயத்தில் மைக் கூட பார்த்தீங்கன்னா என்னோட அந்த எக்ஸ்டர்னல் மைக் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த எக்ஸ்டர்னல் மைக் கூட வந்து நான் யூஸ் பண்ணல, கேமராவில் இருக்க மைக், ஆனால் அந்த விண்ட் இது வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் வந்து ஃபுல்லாக இதை எடிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு நான்
என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் வந்து இந்த கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டு ஈஸியாக இருக்கும் போயிட்டு கொஞ்சம் சன்ரைஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட்டேஜ் எல்லாமே ஷூட் பண்ணிட்டு அது எல்லாமே சேர்த்து நான் அன்பாக்சிங் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதே சமயத்தில் ஆடியோ குவாலிட்டி ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ ஒரு 10-15 டேஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு பெங்களூர் போக வேண்டிய ஒரு ட்ரிப் கூட இருக்குது. ஸோ அந்த ட்ரிப்பு கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு எக்கச்சக்கமான ஃபுட்டேஜ் வந்து ஷூட் பண்ணுறேன். 15 டேஸ் கழிச்சு நான் ஃபுல் ரிவியூ கூட வந்து உங்களுக்கு பப்ளிஷ் வந்து பண்ணுறேன். ஸோ அந்த மீன் டைமில் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கேள்விகள் இருக்குது, ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ் அதை ஏதாச்சும் அந்த சஜஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அது எல்லாமே நான் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவியூ வந்து உங்களுக்கு நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ யா கைஸ், இப்போது எடிட்டிங் வந்து நான் முடிச்சிடுறேன். கொஞ்சம் தூங்கிட்டு காலங்காத்தால் நம்ம வந்து சன்ரைஸ் பார்த்துட்டு நிறையா ஃபுட்டேஜ் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் பப்ளிஷ் வந்து பண்ணுறேன். ஸோ குட் மார்னிங் கைஸ், முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே எடிட் பண்ணிட்டே நைட்டு வந்து ஒரு 2-3 மணிக்கு வந்து அப்படியே கண் வந்து அசந்துட்டேன். ஸோ கால் எந்திரிக்கிறதுக்கு செம்ம லேட் வந்து ஆயிடுச்சு. அதனால நம்மளால் வந்து போய் அன்றைக்கி ரெக்கார்ட் வந்து பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாட்டர்டே, டைம் வந்து காலைல ஒரு 9:30 ஆகுது. ஸோ நம்ம கிளப்பில் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் ஒரு ஸ்டே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த ரெசார்ட்டுக்கு வந்து போக போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு ரெசார்ட்டில் வந்து நிறையா ஃபுட்டேஜ் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஈசிஆர் போகலாம். அங்கே வந்து நிறையா ஃபுட்டேஜ் எடுத்து உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஹாய் கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட் ஃபுட்டேஜோட சாம்பிள் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் மோடில் தான் வந்து எடுத்துகிட்ருக்கேங்க. ஸோ நைட் சாம்பிள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் ஆடியோவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மைக்ரோஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நைட் சாம்பிள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 4K 30 FPS அண்ட் ஆட்டோமேட்டிக் மோடில் தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன்.
ஸோ ஹாய் கைஸ், நீங்கள் வந்து ஃபுட்டேஜை வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபுட்டேஜை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த மைக்ரோஃபோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ கூட நான் வந்து அதே மைக்ரோஃபோனை தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அவங்க வந்து நிறையா சொன்னாங்க மைக்ரோஃபோன் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நினச்சேன் மைக்ரோஃபோன் வந்து பெருசாக என்ன இருக்க போகுது, நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மைக்ரோஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கேமரா வந்து செம்ம செம்ம காம்பேக்டபுளாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 20mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செம அல்ட்ரா வைடாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து ஜஸ்ட்டு பெருசு அமௌண்ட்லாம் கூட நான் வந்து எதுவுமே வச்சுக்கல, ஜஸ்ட்டு வந்து கையில் தான் வந்து பிடிச்சிருக்கேன். ஸோ கையில் பிடிச்சாலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பயங்கரமாக வந்து அல்ட்ரா வைடாக வந்து இருக்குது. ஆனால் அந்த அல்ட்ரா வைடே கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்லைட்டாக வந்து டிஸ்அட்வான்டேஜாக சில டைம் வந்து இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ராடக்ட் ஷாட்லாம் எடுக்கும் போது நமக்கு வந்து பெருசாக அந்த பிளர்லாம் வந்து கிடைக்காமல் வந்துருக்கலாம். ஸோ அதை பற்றிலாம் வந்து நான் டீட்டெயில்டாக வந்து ஃபுல் ரிவியூவில் வந்து பேசுகிறேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து பெங்களூர் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு தான் வந்து நான் பெங்களூர் வந்து கிளம்ப போகிறேன். ஸோ அதோட சேர்த்து இந்த கேமராவையும் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எக்கச்சக்கமான ஃபுட்டேஜ் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவியூவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னபடி ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இந்த குவாலிட்டி இல்லாட்டி ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணணுன்னா கூட கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கிளம்பி கிளம்பி மறக்காமல் வீட்டு சலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.